அடுத்ததாக எத்தனை பிராண்டி சிகரெட் வந்தாலும் என்னைக்குமே ஸ்டாண்டர்டா கெத்தா நிக்கிற பீடி மாதிரி வருஷா வருஷம் எத்தனை கனவு கண்ணிகள் வந்தாலும் எங்களின் ஆல் டைம் கனவு கண்ணியாக வளம் வந்து கொண்டிருக்கும் டிடி அவர்களே. பொதுவா நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா விடுறா விடுறா அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அட்ரா அட்ரான்னு ஒரே கம்மட்டை வச்சு தமிழ்நாடே திருப்பி பார்க்க வைத்த எங்கள் அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களே. ரெண்டு விஷயம் வந்து நம்ம சேனல்ல ஃபேமஸ். ஓகே, ஒண்ணு நம்ம விஜய் டிவி லோகோ, இன்னொன்னு விஜய் டிவி ரோபோ. ஆஹா, அருமை. பொதுவா ரோபோ அப்படின்னாலே அதுக்கு பேச தெரியாது, அதுக்கு பாட தெரியாது, ஆட தெரியாது, சிரிக்க தெரியாது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த ரோபோ ஆடி பாடி சிரிச்சு நாம எல்லாரும் சிரிக்கவும் வச்சு சின்ன திரையில எல்லா தடங்களிலும் தன்னோட கால்களை பதிச்சு இப்போ வெள்ளி திரையில, அதாவது ஒரு ஹீரோ டேட் கிடைச்சா கூட ஓகே, ஆனா என் டேட்டுக்கெல்லாம் நீ லைன்ல தான் பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு டேட்ஸுக்கே தண்ணி காட்டி கொண்டிருக்கோம் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களே. மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னும் என் பேச்சு இருக்கும், இப்பவே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். மூன்று எழுத்து மந்திரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது எம்ஜிஆர் என்டிஆர் அந்த வரிசையில் எங்கள் விஜய் டிவியின் மூன்று எழுத்து மந்திரமான அண்ணன் மா கா பா அவர்களே. உலகமே என்னை பார்த்து சிரித்தாலும் அதற்கு ஒரு படி மேலே சென்று நான் அவர்களை பார்த்து சிரிப்பேன் என இப்பொழுதும் வெக்கமே இல்லாமல் சிரித்துக் கொண்டிருக்கும் சிரிப்பு கே சிக்னேச்சரான பிரியங்கா அவர்களே. நடிகை ஸ்ரீதேவிக்கு பிறகு வடநாட்டிலே சென்று நான் செட்டில் ஆனாலும் நான் பாம்பே காரியாடா, எனது தொண்டு அனைத்தும் தமிழ்நாட்டிற்கே என தனது தொண்டு அனைத்தையும் ஆற்று ஆற்று என இப்ப வரைக்கும் மாட்டிக்கொண்டிருக்கும் பாவனா அவர்களே. என் அதிர்ஷ்டமா இல்லை தனது துரதிர்ஷ்டமா என்று தெரியாமல் என்னோட ஆங்கர் செய்ய வந்திருக்கும் ரம்யா அவர்களே. ஆனாலப்பட்ட பாகுபலிக்கே ஒரு கன்க்ளூஷன் வந்த போதிலும் கன்க்ளூஷனே இல்லாமல் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சரவணன் மீனாட்சி சாம்ராஜ்யத்தினரே. இவங்க எப்படி சீரியல முடிக்க மாட்டாங்க, நாம தனியா இன்னொரு டிராக எடுத்துருவோம் என கம் பேக் செய்திருக்கும் மாப்பிள்ளை குடும்பத்தினரே. ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யும், அதாவது ஊருக்கெல்லாம் உபதேசம் செஞ்சாலும் ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இரண்டு மனைவிமார்களுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டிருக்கும் விஸ்வநாதன் சார் அவர்களே, அவரை டேக் கேர் செய்து கொண்டிருக்கும் பகல் இளவு குடும்பத்தினர் அவர்களே. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, யார் ஜெயிப்பாங்க, அதாவது ஜெயிக்க போவது யாரு, சேரப்போவது யாரு, விலக போவது யாரு என நாடே உக்காந்தே நகத்தை கடிச்சுக்கிட்டு டென்ஷனாக இருக்கிற இந்த டைம்லையும் உங்களை இன்னைக்கு மட்டும் இல்ல என்றைக்கும் சிரிக்க வைக்க போவது நாங்கள் என ஒவ்வொரு நாளும் கங்கணம் கட்டி கொண்டு உங்களை குதூகலப்படுத்திக் கொண்டிருக்கோம் கலக்க போவது யாரு குடும்பத்தினர்களே எல்லாத்தையும்.